ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பால் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பால் நல்லா பொங்கி வந்துடட்டும். பால் பொங்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுக்கிறேன் நான். அப்புறமா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு, அதாவது கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இது கூடயே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கடைசியாக வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாக்கும். அதனால் தயவு செஞ்சு டெய்லி ஒரே ஒரு டம்ளராவது சூடாக குடிங்க. சூடாக குடித்தாதான் ரொம்ப நல்லது, அதனால் சூடாக குடிங்க. இதில் நான் வந்து பெப்பர் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போட்டதுனால காரம் அதிகமாக இருக்கும், அதனால் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட மசாலா பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கொத்து அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். இப்போ தான் போய் பறிச்சிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக, அதனால் கொஞ்சம் கொழுந்தாக பறிச்சிட்டு வந்திருக்கேன் நான். அடுத்து வந்து கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வந்து துளசி, அடுத்து வந்து புதினா. புதினா எனக்கு வந்து நிறையா கிடைக்கல, இவ்வளோ தான் கிடச்சிது. அதுவும் கொழுந்தாக தான் கிடச்சிது, ரொம்ப சின்னதாக கிடச்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பெருசாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10-15 இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து சீரகம், சீரகம் ஒரு கால் ஸ்பூன் அளவு தேவைப்படும். அடுத்து வந்து மிளகு, மிளகு வந்து பெப்பர் பவுடராக போடாதீங்க, இந்த மாதிரி முழு மிளகை வந்து எடுத்து ஒரு 4-5 மிளகு எடுத்து தட்டிக்கலாம். க்ளீன் பண்ணும்போது மற்ற இலை எல்லாத்தையும் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், பட் முருங்கைக்கீரை வந்து ஒவ்வொரு இலையாக பிரிச்சுட்டு இருக்கணும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கஷாயம் மாதிரி, அதாவது ஒரு சூப் மாதிரி செய்ய போகிறோம், அதனால் இந்த காம்போடே வந்து சேர்த்து சேர்த்து உருவி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இலையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்க வேணாம், இந்தளவு க்ளீன் பண்ணாலே போதும். க்ளீன் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு கீரைக்கு ஒரு 2-3 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நம்ம கழுவி வச்ச கீரை எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு இது கூடயே வந்து கால் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் முழு சீரகம் சேர்க்கறத விட சீரகத்தை வந்து கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ சேர்த்துக்கிறதுக்கு அரைச்சி வச்சு சேர்த்தோம் அப்படின்னா சீரகத்தோட எசன்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கும். அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு இந்து உப்பு சேர்த்துருக்கேன் நான். அடுத்து வந்து மிளகு, ஒரு 4-5 மிளகை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைக்காதீங்க,
ஏதாவது அம்மியில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மிளகையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா கீரையாகட்டும் சீரகமாகட்டும் மிளகாகட்டும் நம்மளோட இம்யூன் சிஸ்டமை வந்து அதிகமாக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி லைட் க்ரீன் கலரில் அந்த தண்ணியோட கலர் மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை கஷாயம் முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து நீங்கள் சூடாக குடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அடுத்து வந்து நிலவேம்பு கஷாயம். நிலவேம்பு கஷாயம் வந்து டெய்லி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் அது குடிங்க, ஒரு 2 மாதம் வரைக்கும். இப்போது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்க கொரோனா வந்து நம்ம தொண்டையில் சப்போஸ் உடம்புக்குள்ளே வந்துட்டால் நம்ம தொண்டையில் வந்து 4 நாள் இருக்குமா. நம்ம இந்த மாதிரி சூடான ட்ரிங்க்ஸோ இல்லை இம்யூன் சிஸ்டம் அதிகமாக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க்ஸோ குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம தொண்டையில் இருக்க அந்த வைரஸ் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து அதை அழிச்சிடும். சப்போஸ் அது வயிற்றுக்குள்ளே போகாமல் நம்ம தொண்டையிலேருந்து ட்ராவல் ஆகி 5th day வந்து அது லங்ஸ்க்குள்ளே போயிடும். ஸோ இந்த 4 நாள் தான் வந்து தொண்டையில் இருக்கும். நம்ம டெய்லி இந்த மாதிரி சூடாக ஏதாச்சும் குடிச்சிட்டே இருக்கிறதுனால மேபி அது வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சூடாக குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் சுக்கு மிளகு சீரகம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சாப்பிடுங்க. இந்த 3 ட்ரிங்க் இல்லாமல் நீங்கள் வந்து ரசம் வச்சு குடிங்க, அப்படி இல்லைனா சுக்குமல்லி காஃபி வச்சு குடிங்க. நம்ம ஆல்ரெடி கொள்ளு ரசம் கொள்ளு சூப் எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் வந்து மேலே ஐகாட்சில் கொடுக்குறேன். அதையும் வேணால் போய் பாருங்கள்.